حي على الفلاح. இதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க. ஒரு ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கருத்து பிரகாரம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கண் பார்வை இருக்கல. எத்தனை வருஷம்? 10 வருஷம். 10 வருஷத்துக்கு பிறகுதான் பார்வை கிடைச்சிக்குது. கண் பார்வை கிடைச்சதுமே கண்ணை திறந்து பாக்குறாங்க. என்ன கேள்வி முதலாவது கேட்டீங்க ஹிருங்குமாவும்? என்ன கேள்வி முதலாவது கேட்டிப்பாங்க? சொல்லப்பட்டுச்சு அவங்களுக்கு, சேட்டை கடந்து போட்டதுமே அவங்களுக்கு விளங்கிக் கொண்டாங்க, இது யூசுஃபுடைய வாடை, யூசுஃபுடைய சேட்டுன்றே தெரியும். என்ன வார்த்தை கேட்டாங்க? முதலாவது வார்த்தை கேட்டாங்க அந்த ஆள்கிட்ட, அலா ஐ தீனின் தரக்க யூசுப், இந்த மகன் யூசுப நீங்க எந்த மார்க்கத்தில் கண்டீங்க, எந்த இஸ்லாத் எந்த மார்க்கத்தில் அவர் இருக்கிறாரு? இவர் சொன்னார் அலா தீனில் இஸ்லாம், அவர் இஸ்லாத்தில் தான் இருக்கிறார் என்று சொன்னதுமே சொன்னாங்க, அல் ஆன் தம்மத்தின் நியமா, இப்பதான் என் நியமத்து பூர்த்தியாக சொன்னாங்க. இந்த மகன் குஃபுர்ல இருந்து கொண்டு எனக்கு பார்வை கிடைத்திருந்தா இந்த பார்வையால் என்ன செய்ய இயலும்? ரெண்டாவது சொன்னாங்க, அந்த சேட்டை முகத்தில் போட்டால பார்த்து எனக்கு உங்களுக்கு தாரத்து கொண்டுமே இல்லை, 7 நாளா எங்களுடைய வீட்டில் சாப்பாடு ஒன்றுமே சமைக்க இல்லை, நாங்கள் வறுமையினுடைய கோட்டும் கீழே வாழ்றோம், ஆனா நான் அல்லா இடத்தில் உங்களுக்கு துவா செய்கிறேன், அல்லா அவங்களுடைய சக்கராத்துடைய வேதனையை லேசாக்கி வைப்பானா? குறைஞ்ச பட்சம் மக்களுக்கு இப்படியாவது துவா செய்யும், சக்கராத்து பொல்லாதது. அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒத்தர் சக்கராத் இருக்கிறாரா, லக்கினு மௌதாக்கும், உங்கள அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக ஜிக்ர் செய்யுங்க. லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் இந்தல் மௌத் தஹலல் ஜன்னா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ அவங்க சுவர்க்கம் போய் சேர்ந்துடுவாங்க இன்ஷா அல்லாஹ். கடைசி வார்த்தை சுவர்க்கம். வாழ்க்கை பூராக பாவம் செஞ்சிட்டு கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு பேய்த்தனு சொன்னா அவங்க சுவர்க்கவாதி. அப்படி அல்லாஹ் சொல்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லீம்களாகவே அன்றி மௌத்தாக வேண்டாம். இந்த ஹதீஸ ரிவாயத்தை செய்யக்கூடியவங்க இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களை பத்தி எழுதப்பட்டிருக்குது. அவங்களோட மகன் அப்துல்லா சொல்றாங்க, லம்மா நாம அஹ்மத் பின் ஹம்பல் அலா ஃபிராஷிஹி ஃபிராஷில் மௌத்தி, சக்கராத் லீக்கிறாங்க, சக்கராத் சில கட்டங்களில் சக்கராத்து வரும் போகும், மருவ சக்கராத்து வரும் போகும், சில கட்டங்கள் அல்லாஹ் அப்படியும் அவகாசம் தருவார். இது நல்ல மௌத்து கடையாளம். அல்லாஹ் சக்கராத்தை கொடுப்பா முதலாவது, திடீரென்று குணமாகுவாங்க, திடீரென்று குணமாகுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 நாள் பள்ளிக்கு வரல, திடீரென்று குணமாகிட்டது. பள்ளிக்கு வந்தாங்க, மாஷாலா எல்லாம் செஞ்சாங்க, பயான் எல்லாம் செஞ்சாங்க, மக்கள் நினைச்சாங்க குணமாகிட்டு சொல்லி இல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் தான் உம்மத்துக்கு தேவையான அத்தனை விடயத்தையும் கடைசி நாள் வரைக்கும் என்ன தேவையோ எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்படியே இதே மாதிரி தான் அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான். ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, ஐசியு போனாரு, சக்கராத்து மாதிரி இருந்துச்சு, எல்லாம் நல்லம், திடீரென்று குணமாகிட்டது, டிக்கெட் வெட்டிட்டாங்க, அங்க போனாரு, இங்க போனாரு, அங்க விட்டு போனாரு, இங்க விட்டு போனாரு, எல்லாரையும் சந்திச்சாரு, பார்த்தா அந்தியாவுக்குள்ள மறுவ நோய் வந்து மௌத்தாகிட்டாரு. நல்ல மௌத்து கிடையாடும். அல்லாஹ் அந்த மக்களுக்கு அவகாசம் கொடுக்கிறான், அல்லாஹ் அந்த மக்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறான். எனவே தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சக்கராத் லீக்கிறாங்க. அவங்களோட பிள்ளை எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு வாப்பக்க சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அதாஹு வலதுஹு அப்துல்லாஹ் லியுல்க்தினஹு ஷஹாதா இஸ்குரு லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றாங்க, லா 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 இல்ல இல்ல இல்லன்றாங்க. எப்படிக்கும் இவங்க சொல்றாங்க கலிமா சொல்லுங்க சொல்லி, அவர் சொல்றாரு இல்ல இல்ல இல்ல, மக்களுக்கு ஆச்சரியம். சொன்னாங்க இல்ல, அப்படியே மயக்கம் தெரிஞ்சிச்சு. பிள்ளைகள் கேட்டாங்க, வாப்பா என்ன வாப்பா ஆச்சரியம்? சொன்னாங்க, மகனே நான் உங்களோட பேச இல்ல, எனக்கு பக்கத்தில் இருந்து ஷைத்தானோட பேசினேன், எனக்கு பக்கத்தில் இருந்து ஷைத்தானோட பேசினேன்.
அவன் என்ன மதம் மாற்றத்துக்கே எனக்கு கடைசி வரைக்கும் உழைப்பு செய்தான். நான் அவனுக்கு சொன்னேன், இல்ல இல்ல உன்னை பேச்சு ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னை பேச்சு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனவே மௌத்தாக கூடிய ஜனாசாவுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு நாங்கள் அவர்களுக்கு பக்கத்தில் கலிமாவை ஞாபகப்படுத்துறது, இல்ஹா செய்ய மாட்டோம், சொல்லுங்க சொல்லுங்க வற்புறுத்த மாட்டோம், ஞாபகப்படுத்துவோம். இரண்டாவது அவங்களுக்கு நாங்கள் துவா செய்வோம், அவங்களுக்கு நாங்கள் துவா செய்வோம். இதா அவங்களுக்கு அந்த சக்கராத்தில் உள்ள சக்கராத்தில் உள்ள அந்த மனிதனுக்கு முன்னால நல்லதை மட்டும் பேசுங்க. ஒத்தர் நோய் நீக்கியாரு சக்கராத்தில், கேன்சரா பின்ன மவுத்து தான், எப்படி கேன்சரா பின்ன மவுத்து தான், இதை நீங்க சொல்ல நீங்க மலக்க மவுத்தா நீங்க டெங்குவா பின் எத்தனை வைக்கிறே பின்ன இனி ரெடி ஆகுங்க, வேற ஒன்றும் இல்ல பேச்சு இல்ல. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஹவரதுல் மரீல ஃபகூலு கைரா, ஒரு ஜனா ஒரு நோயாளிக்கு பக்கத்தில் வந்த நல்லதை மட்டும் பேசுங்க. இது சின்ன நோய் தானே அல்லாஹ் குணமாக்கிடுவான். எவ்வளவு பெரிய நோய் அல்லாஹ் குணமாக்கிக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோய் என்ன நோய், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பட கண் பார்வை அல்லாஹ் எப்படி திருப்பி கொடுத்தான். நான் புகார் ரஹமத்துல்லாஹி பிறக்கும் பொழுது கண் பார்வை இல்லாம பிறந்தாங்க. உம்மட துஆ, உம்மா துஆ செய்றாங்க, துஆவை கொண்டு எதுவும் சாத்தியமாகும், நாங்க துஆ செய்வோம், நோய் குணமாகிடும், நல்லதை பேச பாருங்க. ஒரு நாளும் பாசிட்டிவா நெகட்டிவா பேசி பழகவாங்க, பாசிட்டிவா பேசுவோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலாஇகத்து யுஅம்மினூன அலா மா தகூலூன், ஒரு நோயாளிக்கு முன்னால் இருந்து கொண்டு என்ன பேசுறீங்களோ இதற்கு அல்லாஹுடைய மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க. எனவே எப்பவும் நல்லத பாசிட்டிவா பேசி பழகுங்க.